ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன பேசிக் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை வேறு எந்தெந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னும் சொல்லலாம், இல்லை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find the effective resistance between A and B. So, Aக்கும் Bக்கும் இடையில இருக்கிற அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஏபின்னு சொல்றாங்க அப்படின்னாவே, நீங்க அந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை மினிமைஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிமைனிங் இருக்கிற சர்க்கியூட்டை தான் நீங்க என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? சரி மேடம், இப்போ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் டெல்டா டு ஸ்டாரு, ஸ்டார் டு டெல்டா நான் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக போக வேண்டாம், அதுக்கு தேவையே இல்லை. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீரிஸ் பார்லல் ரிடக்ஷன் டெக்னிக்கை மட்டும் அப்ளை பண்ணி இந்த சர்க்கியூட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஏபிக்கு இடையில இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மினிமைஸ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக தான் மினிமைஸ் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏ டெர்மினலில் எனக்கு 3 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 3 ஓமோட அனது ரெண்டு என்ன இருக்கு பாருங்க, இந்த 3 ஓமோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 3 ஓமும் இந்த 3 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ சீரஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3+3 என்னது 6. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற இந்த சர்க்கியூட் டயக்ராம் வரைக்கும் நான் வரைஞ்சிட்டேன் இங்கே. ஓகேங்களா? இப்போ இந்த 3+3 வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ அந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு அக்ராஸாக அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் வந்து எழுதுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும், அதே மாதிரி என்னோட டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணால், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் எல்லாம் பேரலலாக இருக்குது அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன் மேடம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 6 ஓமுக்கும் இந்த 6 ஓமுக்கும் இடையில 3 ஓம் இருக்குது, அதே மாதிரி இந்த 6 ஓமுக்கும் இந்த 6 ஓமுக்கும் இடையில 3 ஓம் இருக்குது, அப்படிங்கிறப்போ இது எல்லாம் பேரலல் அப்படின்னு எடுக்கக்கூடாது. சரியா? பட் இங்க பாருங்க, இந்த 6 ஓமுக்கும் இந்த 6 ஓமுக்கும் இடையில நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம், பேரலலா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்போ பேரலல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், R1 × R2 / R1 + R2 போடணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 6 × 6 / 6 + 6. ஸோ RR என்னது நமக்கு 36 / 12. ஸோ 36/12, நீங்கள் கேல்குலேட்டர் சூஸ் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு போட்டாலும் சரிதான். அப்போ நமக்கு என்ன வருது, 3 ஓம்ஸ்னு வருது. ஓகேவா? ஸோ 3 ஓம்ஸ்னு வந்துருச்சு. அப்போ இதை மினிமைஸ் பண்ணுறப்ப 3 ஓம்ஸ்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கியூட்டை மறுபடியும் ரீட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஏபியில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இது ஏ, இது பி, அது அப்படியே வச்சுட்டு இங்கே 3 ஓம் இருக்குது, அடுத்து இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணிக்கோங்க, இங்கே வேல்யூ 3 ஓமு, அடுத்து இங்கேலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஸோ இது 6 ஓம். நான் ரஃப் டயக்ராம் தான் போடுறேன், ஸோ ரொம்ப நீட்டாலாம் நான் போடலை, ரஃப்பாக தான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே 3 ஓமு, அடுத்து இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, 6 ஓமோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 ஓம். சரிங்களா? ஸோ இந்த 6 ஓம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 6 ஓம் கனெக்ட் ஆயிடுச்சு, இன் பிட்வீனில் இருக்கிற வேல்யூ எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி இன்னொரு 3 ஓம் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே 3 ஓம் இருக்குது, இங்கே இருக்கிற 3 ஓம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 3 ஓம்னு கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 3 ஓம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 3 ஓமும் இங்கே இருக்கிற இந்த 3 ஓமும் இங்கே இருக்கிற இந்த 3 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரஸில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 6 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 6ங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ இங்கே 3 ஓம், இங்கே 3 ஓம் இருக்கு. ஸோ இங்கே வந்து 6 ஓம் இருக்கு. இந்த டயக்ராமை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம், நான் கிட்டவே போட்டுட்டேன். ஸோ அதனால் ரொம்ப இக்கட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓம் இருக்குது, கரெக்டா? ஸோ அப்போது இந்த த்ரீயும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்னாகும், 6 ஆயிரும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு இங்கே சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி வரும், இங்கே 6 வந்துடும், கரெக்டா? இப்போ பாருங்கள், இந்த 6 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பேரலாக கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 6 × 6 / 6 என்ன வருது 3 ஓம்னு வருது, ஓகேவா? அப்போ 3 ஓம்னு வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கியூட்டை மறுபடியும் ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரீட்ரா பண்ணுறப்போ ஏபி, ஸோ நீங்களும் ரஃப் நோட் புக் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 ஓம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம், இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த பார்ட் வரைக்கும் முடிச்சிட்டேன். அடுத்து இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 3 ஓம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே போட்டுட்டு இங்கே இருக்கிற அந்த 3 ஓம் போட்டுட்டேன். 6ம் 6ம் மினிமைஸ் பண்ணுறப்போ இங்கே நமக்கு வந்து 3னு வந்துருச்சு, கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்போ நமக்கு சர்க்கியூட் எந்த மாதிரி வரும், ஸோ ஏபி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 3 ஓம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த 3 ஓமை ட்ராப் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிற 6ஐ போட்டுக்கோங்க, இது 6 ஓம் ஆயிடுச்சு, கரெக்டாக? இது ரெண்டும் சீரீஸுங்கிறதுனால அதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 ஓம்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? இங்கே 6 ஓம், ஓகே? இதுதான் சர்க்கியூட். அப்போ இது வந்து ஏ, இது பி, ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 6ம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பார்லலாக கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஸோ இது வந்து 3 ஓமு, ஸோ இங்கே வந்து ஏ, இது வந்து பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ஓம் இருக்கு, ஸோ அந்த 3 ஓம் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 3 ஓமு. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அங்கே வந்து 3 ஓம்ஸ்னு வந்துடும், கரெக்டா? ஸோ இங்கே வந்து 3 ஓம்ஸ், ஓகே? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொன்னோம், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்படி மேலே கொண்டு போய் போட்டுக்கிறேன் இடம் இல்லைங்கிறதுனால. ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில் அந்த 3 ஓம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டும் சீரீஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 3 + 3 = 6, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டும் பேரலலாக இருக்குது, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 6 × 3 பேரலல் கனெக்ஷனுங்கிறதுனால 6 × 3 / 6 + 3, ஸோ அப்போது 18 / 9. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 ஓம்ஸ்னு கிடைக்கும். அப்போது ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னே, ஒன்றுமே இல்லை. அந்த சீரீஸ் பார்லல் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியணும். சீரீஸாக இருந்தனா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பார்லலாக இருந்தனா 2 ரெசிஸ்டன்ஸ் பார்லலுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டைரக்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். R1 × R2 / R1 + R2 அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரிடக்ஷன் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு கையில் போடுறதுனால, ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் எழுதுறதுனால என்னோட சர்க்கியூட் என்னால் நீட்டாக போட முடியல, சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.